இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பதில காணும் சந்தோஷம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கடவுளை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கடவுளை பார்த்தவங்களாம் சொல்லுங்க அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கடவுளை பார்க்காதவங்களாம் சொல்லுங்க அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்டா. கடவுளை பார்த்தவங்களாம் சொன்னீங்க கேட்டா, ரெண்டு பேரும் சொன்னீங்க, மற்ற யாரும் சொல்லலை. மற்றவங்களும் கடவுளை பார்க்கலையா? ஒரு ஆள் கடவுளை பார்த்துக்க சந்தோஷம் கை தட்டுங்கடா. கடவுளை பார்த்துருக்கேன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும் இல்ல. அடுத்து கேள்வி கேட்கறேன், கேட்காம இருக்கேன், அது வேறுபாடு. கடவுளை பார்த்துருக்கேன்னு கேட்டா கடவுளை பார்த்துருக்கேன்னு சொன்னாரு. சரி, நீங்களாம் பார்க்கலையா? எப்படி பார்த்தீங்க கடவுளை? கடவுள் எப்படி இருப்பாரு? யாரை போல இருப்பாரு? எப்படி இருப்பாரு? யாரை போல இருப்பாரு? அவரோடு அவரை பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது? பார்த்தவங்களாம் சொல்லுங்க. கடவுள் ஒரு சிலர்லாம் சொன்னீங்க கடவுளை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டேன். சரி, கடவுளை பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது? நம்மளும் புதிய சாத்தியத்தை ஆரம்பிப்போம். கடவுளை பார்த்த அனுபவம் எப்படி இருக்கின்றது? அதாவது என்ன அனுபவம்னா, தாய் தந்தை அனுபவம். தாய் தந்தையின் அனுபவம், அப்பா அம்மாவோடு வாழ்கின்றதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அப்படித்தானே? இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பிறக்கின்ற பொழுதே தாய் தந்தை இல்லாமல் அனாதையாக இருக்கின்றார்கள். தாய் தந்தை இருந்தால் என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு சில பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஏதாவது ஒரு இடத்திலே விட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். ஆக பெற்ற தாய் தந்தையோடு வாழ்வதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பெற்ற தாய் தந்தையோடு இருப்பது கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதையும் பெறுவதாகும். சரி, அப்பா அம்மாவோட இருக்கிறது மட்டும்தான் கடவுளை பார்த்ததுக்கு சமமா? மற்றவங்களும் யாரு? பேய் பிசாசுகளா? குரங்குகளாம். பேய் பிசாசு கிடையாது, குரங்குகளாம். ஓகே, எல்லாரும் குரங்குகள், அப்படித்தானே? உறவுகளோடு. உறவுகளோடு எப்படி இருக்கு? அன்னைக்கு எத்தனை உறவுகளோடு இருக்கீங்க? வீட்டிலே என்ன பண்ணுறான்? முன்னாலும் ஒரு பெரிய வீடை கட்டி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தான். இப்போ என்ன பண்ணுறான்? பெரிய வீடாக கட்டி வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறான்? ஒரு அரை சின்ன சின்ன அறையாக கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்றோம். என்ன பண்ணிடுறான்? பெரிய பூட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிறான். ரூமில் என்ன நடக்குன்னு தெரியாது, ஹாலில் என்ன நடக்குன்னு தெரியாது. வயசானவங்க என்ன இருப்பாங்க? ஹாலில் இருந்துக்கிட்டு அம்மா குடிக்க கொஞ்சம் குடிக்க தண்ணி குடிக்க இருப்பாங்க. அது கூட கேட்காது. என்ன பண்ணுறது? ஒரு சில வீட்டுகளில் இந்த அன்பியத்து காலத்தில் ஒரு சில வீடுகளுக்கு தட்டு பண்ணாமல் பண்ணுறாங்க. நல்ல சன்னல் சாத்தியிருக்கு, வீடு சாத்தியிருக்கு. சரி, இருக்காங்களான்னு சந்தேகத்தில் போய் ஹாலிங் வச்சு என்ன பண்ணுறாங்க? ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து எட்டி பார்க்குறாங்க சன்னல் வழியாக. யார் இருக்கா, திறக்கலாமா வேணாமா என்ற ஒரு குடும்ப உறவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட குடும்ப உறவுகளோடு கடவுள் நம்மை அழைக்கவில்லை. மாறாக நாம் உறவுகளோடு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நாம் எப்பொழுது கடவுளை பார்க்க முடியும் என்றால், நாம் கடவுள் யாரை எப்படி படைத்திருக்கின்றார்? மனிதர்களை தொடக்க நூலில் வாசிக்கின்றோம்ல, கடவுள் மனிதரை எப்படி படைத்திருக்கின்றார்? தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கின்றார். அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் யாரு? கடவுளுடைய சாயலாக இருக்கின்றோம். ஆக கடவுளாக போய்கிறார். நான் இவரை கூட மட்டும் இருப்பேன் இல்லை, மாறாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களைப் போலவும் நான் இந்த உலகத்தில் இருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய உருவிலும் சாயலிலும் நான் படைத்திருக்கின்றேன். அவர்கள் வழியாக நான் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கடவுள் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்ம இந்தியாவில் ஜீசஸ் பார்த்து எப்படி இருப்பாரு? நம்ம போட்டோல எப்படி இருக்காரு ஜீசஸ்? நல்லா நீண்ட கேரா வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, அப்படி நல்லா ஜம்முன்னு இருக்காரு, அப்படித்தானே? வெளியே வெளியேன்னு இருக்காரு, அப்படித்தானே? அப்ப கடவுள் சாப்பா கருப்பா? சிவப்பு சொல்லிட்டாங்க. மற்றவங்க என்ன சொல்றீங்க? போட்டோவில் சிவப்பா இருக்காரு. அப்ப நீங்க நேரம் பார்த்தா கருப்பா இருப்பாரா? இப்ப வந்து போட்டோ என்ன பண்ணுறது? கருப்பா இருக்கிற மனிதர்களே என்ன பண்றது? சகிச்சவேறு வெள்ளையா போட்டோ எடுத்து காட்டுது. அதனால டீச்சர் சொல்றாங்க, போட்டோல ஆண்டவர் வந்து சிவப்பா இருக்காரு. நேரில் பார்த்தா ஒரு இறந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிற. அப்படி கிடையாது. அவன் ஆப்பிரிக்கெல்லாம் பண்ணி எப்படி இருப்பாரு ஜீசஸ்? ஆப்பிரிக்கா மக்கள் எப்படி இருப்பாங்க? கருப்பா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஆலயத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜீசஸ் எப்படி இருப்பாங்கன்னா கருப்பா இருப்பாரு. அவருக்கு முடி வளர இவ்வளவுதான் இருக்கும். அவருக்கு தாடி மீசையெல்லாம் இருந்தாலும் தெரியாது, ஏன்னா முடி கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கும். அப்ப நாம் பார்ப்பது போல ஆண்டவருக்கு நிறைய முடி இருக்கும், தாடி வச்சிருப்பார், மீசை வச்சிருப்பார் என்ற ஒரு கற்பனை கிடையாது. மாறாக அவர்கள் கடவுள் கூடிய என்ன பிடிக்கின்றார்?
Na over money nuri ya, uru bilum sahaya nuri kena jendal. Over money nuri, ini uru bilum sahaya nuri pada teri kini nuri kini. Apa? Over money nuri ya, uru bilum sahaya nuri. Nama yari pakai bentum. Kada bulai, irai nuri, irai perasaan tay, irai nuri, irai man, abalin walgin dar. Abal bani aga, kada bul, nama over bari, andu segin dar, nesi gin dar, endre, kada bul kuri gin dar, abijana kuri gin dar. Nihgal, uru mati bari, andu segin dar. என்னை அன்பு செய்வதற்கு சமம் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். ஓகே, ஆகாபு இறைவாக்கினர் அதிகாரம் 2 இறை வார்த்தை 19 நாம் வாசிக்கலாம். நான் இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆகாபு இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் கூறுகின்றார். சரி, கடவுள் உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரா? எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்றீங்க? இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றீங்க? ஆசீர்வாதம் பெற்றீங்களா கேட்ட நேரம் கை தூக்குனாங்க. இன்னைக்கு பெற்றீங்களா கேட்டால் தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. சந்தேகம் அப்படித்தானே? இன்னைக்கு யாரெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கீங்க? 1, 2, 3, 4, 5 ஓகே, 5 பேர் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் யாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். நமக்கெல்லாம் என்ன தெரியாது? அதோடைய அருமை பெருமையெல்லாம் தெரியாது. அப்படித்தானே? அப்பா அம்மா இருக்கும்போது, அப்பா அம்மாவோட வாழ்கின்ற பொழுது அப்பா அம்மாவுடைய பெருமை தெரியுமா? நமக்கு தெரியாது. அவங்க எப்போ நம்ம விட்டு போகின்றார்களோ அப்பொழுதுதான் அவருடைய அருமை தெரியும். என்னதான் கணவன் மனைவிக்குடைய பிரச்சனை வந்தாலும், நீ வீட்டை விட்டு வெளியே போய் என்று கணவன் சொன்னாலும், மனைவி கணவனை பார்த்து சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இருக்கும் போது உணராத பாசம், இல்லாத போது என்ன பண்ணுவாங்க? உணர்வாங்க. ஐயோ, தெரியாம சண்டை போட்டமே, நம்ம மேலான தப்பு என்று அந்த உணர்கின்ற பொழுது அங்கே ஒருவர் மற்றவருடைய அன்பை ஆசீர்வாதத்தை நாம் உணர முடியும். ஆகவே தான் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆகாய இறைவாக்கின் வழியாக நமக்கு கூறுகின்றார். ஆம், நமக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கார் கடவுள்? நல்ல கண்களையும் நல்ல கைகளையும் கால்களையும் கொடுத்திருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, பார்வை இல்லாமல் பிறந்த மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அப்ப கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். கடவுள் நமக்கு பார்வையை கொடுத்திருக்கின்றார். இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்து ரசித்து அழகை ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருள் வாழ்த்தையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே. நாம் கடவுளுக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக ஆசீர்வதித்துக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு 10 வருடம் கடவுள் கொடுத்திருக்கார். ஒரு 5 வருடம் கொடுக்காமல் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? என்னைக்கு ஆச்சு அதை உணர்ந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? ஆண்டவரே, எனக்கு 10 விரலும் 2 கைகளையும் 10 விரல்களையும் கொடுத்திருக்கின்றேன், அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று நீக்காக சொல்லியிருக்கோமா? நம்ம என்ன வேணா பண்றதுல உணர்ந்து கிடையாது. கடவுள் எனக்கு நல்ல பார்வையை கொடுத்திருக்கின்றார். கடவுள் எனக்கு நல்ல கேட்கக்கூடிய செவியை கொடுத்திருக்கின்றார். கடவுள் நான் பேசக்கூடிய நல்ல பேச்சாற்றலை கொடுத்திருக்கின்றார் என்று நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை உணராமலே இருக்கின்றார். என்ன பண்றான்? ஆண்டவரே, எனக்கு இது இல்லை அது இல்லை, அவனுக்கு மட்டும் அதை கொடுத்திருக்க, அவனுக்கு மட்டும் இதை கொடுத்துருக்க என்று மற்றவர்களை பற்றி என்ன பண்ணிக்கிட்டோம்? பொறாமைப்பட்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் புதுமைகளையும் நாம் காண மறந்திருக்கின்றோம். ஆகவே கடவுள் கூறுகின்றார், இந்த தவக்காலத்திலே நாம் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு தவக்காலத்தை மகிழ்வின் காலமாக நாம் மாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக தவக்காலம் ஒரு ஆசீர்வாதத்தின் காலமாக, இரக்கத்தின் காலமாக, மன்னிப்பின் காலமாக இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு அழைத்து விடுகின்றார். நாம் எந்த காலத்தில் இருக்கின்றோம்? தவக்காலமா பொதுக்காலமா? தவக்காலம். திருச்செயில எத்தனை காலங்கள் இருக்கின்றன? 4, 5 4, 5 என்று 9 காலங்கள். அப்படியா? எத்தனை காலங்கள் இருக்கின்றன? 5 காலங்கள் இருக்கின்றன. முதல் காலம் என்னது? திருவருகை காலம். முதல் காலம் திருவருகை காலம். 2வது கிறிஸ்து பிறப்பு காலம். 3வது தவக்காலம். 4வது பாஸ்கா காலம். 5வது பொதுக்காலம். எல்லாருக்கும் என்ன இருக்கு? பொதுக்காலம் தான் இருக்கு. என்ன பொதுக்காலம்? எத்தனை மொத்தம் ஒரு வருடத்துக்கு எத்தனை வாரங்கள்? 52 வாரங்கள். அந்த 52 வாரங்கள்ல 33 வாரங்கள் தான் பொதுக்காலம். மித்த இருக்கிற என்ன காலம்? தவக்காலம், பாஸ்கா காலம், திருவுறை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம். அப்ப இந்த திருவுறை காலத்துக்கும் தவக்காலத்துக்கும் என்ன வேறுபாடு? அப்போ என்ன பண்ணாரு சாமி? ஜெபம் ஜெயிங்க, ஆண்டவர் வருகைக்காக தயார் செய்ய சொல்லுவாரு. அப்போது என்ன பண்ணுவாரு? இந்த ஊதா நிற ஆடையில திருப்பணி நிறைவேற்றுவாரு. அப்படித்தானே? ஆமா. வேற என்ன வித்தியாசம் தவக்காலத்துக்கும் திருவுறை காலத்துக்கும்? திருவுறை காலம் மகிழ்ச்சியின் காலம். சரி, அப்புறம் தவக்காலம் துக்கத்தின் காலமா? பாடுகளை இன்னைக்கு விட பாடுகளை நினைக்கிறேன்னா துக்கத்துக்காக நீ காலமா? எப்படிப்பட்ட காலம்?
அத சொன்னே நவகாலம் மகிழ்வின் காலம். இந்த மகிழ்வின் காலமா என்னன்னா பண்ணணும் நம்மளாம், நாம மனமாறணும். மனமாறி நாம் இறைவனை நோக்கி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவக்காலமும் மகிழ்வின் காலமா இருக்கும். இந்த திருவுரை காலம் என்று நான் சொல்லுகின்ற பொழுது, நம்மை படைத்தவர் கடவுள் மனிதரை நோக்கி வருகின்றார், மனிதர்களை தேடி வருகின்றார், மனிதர்களை பார்க்க வருகின்றார். அதுதான் திருவுரை காலம். கடவுள் தன் ஒரே மகன் வழியாக இந்த உலகத்திற்கு தன் ஒரே மகனை அனுப்பி, நான் படைத்த இந்த உலகத்தை, நான் படைத்த இந்த மனிதர்கள் நான் விரும்பியதை போல மனித இயல்புகளோடு அவர்கள் வாழ்கின்றார்களா என்று பார்க்க தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அதுதான் ஒவ்வொரு வருடம் என்ன பண்ணுகின்றோம், நவம்பர் கடைசி வாரமா டிசம்பர்ல இருந்து என்ன பண்ணுவோம், திருவுரை காலத்தை ஆரம்பிக்கின்றோம். அப்ப கடவுள் என்ன பண்ற, உலகத்தை படைத்து என்ன ஒரு கட்டளை கொடுத்த, என்ன கட்டளை கொடுத்தாரு, நான் படைத்து உருவாக்கிய இந்த இயற்கையை நீ ஆண்டு பராமரித்து பல்கி பெருக என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன பண்ற நம்ம தான் அதை பாதுகாத்து பல்கி பெருக்கின்றோமா, நம்ம சுயநலத்துக்கு என்ன பண்றோம், இயற்கையெல்லாம் அழிக்கின்றோம். ஒரு வீடு கட்டுறதுக்காக என்ன பண்றோம், நல்லா தேய்க்க மரமா பார்த்து வெட்டி அதனால நம்மளே வீட்டு கதவு செய்திருக்கோம். என்னைக்காவது தேய்க்க மரம் நட்டுருக்கீங்களா, நட்டுறது கிடையாது. ஆனா வீட்டுக்கு என்ன வேணும், தேய்க்கு மரம் கதவு வேணும், தேய்க்கு மரம் நிலை வேணும், படுக்கக்கூடிய கட்டில் தேய்க்கு மரத்துல தான் இருக்கணும், உட்காரக்கூடிய சேரு தேய்க்கு மரத்துல தான் இருக்கணும் என்று நாம் உபயோகப்படுத்துகின்ற ஒவ்வொரு மரமும் தேய்க்கு மரத்துல தான் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறோம். தவிர தேய்க்கு மரத்தை நட்டு தண்ணீர் ஊற்ற நாம் கொண்டு வர மாட்டேங்கிறோம். ஆகையதான் கடவுள் தான் சொல்கின்றார், தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி நீ போய் இந்த மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்டு, எப்படி இவர்கள் மனித நேயத்தோடு மனித இயல்போடு மனித மாண்போடும் இவர்கள் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதை நீ போய் இவர்களுக்கு வாழ்ந்து காட்டு என்று தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இது திருவுரை காலம். அப்ப தவக்காலம் என்ன பண்ண, கடவுள் மனிதனை தேடி வந்து விட்டார். அப்ப இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட ஒரு காலமா இருக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு திருமணம் வந்து என்ன, நம்ம போய் ஒரு வீட்டுக்கு ஒரு மையம் வைப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அடுத்து நம்முடைய பிள்ளைகளை திருமணத்துக்கு வருகிற வெயிட் பண்ணுவோமா, வெயிட் பண்ண மாட்டோம். அதுக்கடையில் எப்படியாச்சும் வசூல் பண்ண என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு ஒரு புது நன்மை, அதுக்கு ஒரு ஊதிய வசூல் ஒரு விழா, அதுக்கப்புறம் என்னென்ன விழாலாம் வைக்க முடியுமோ அனைத்து விழாக்களையும் என்ன பண்ணுவோம், பார்த்து பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து எல்லாரும் என்னைக்கு லீவு இருக்கோ அன்னைக்கு தான் வைப்போம். ஸ்கூல் டேஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஸ்கூல் டேஸ் வச்சுட்டே வரமாட்டேன்னு சொல்லி வேண்டியதுக்கு என்ன பண்ணுவான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளைக்கு வைப்போம். திருப்பள்ளிக்கு போகிறோமா போலையோ அந்த சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் கொடுத்ததை இரட்டிப்பாக பெற வேண்டும் என்பதை நாம் கருத்தா இருக்கிறோம். அதுபோல கடவுள் மனிதனை தேடி வந்துவிட்டார். இப்ப தவக்காலம் மனிதர்களாக நாம் கடவுளை தேடி போக வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை நன்றாக ஆராய்ந்து பார்த்து நான் கடவுள் விரும்புவதைப் போல மனித இயல்போடு வாழ்கின்றேனா என்பதனை சிந்தித்து நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி திருந்தி நம்மை படைத்தவரை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கின்றது போலதான் இந்த தவக்காலம் மகிழ்வின் காலமாக, மகிழ்ச்சியின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக, அருளின் காலமாக இருக்கும். ஆகவேதான் இந்த தவக்காலத்திலே நாம் மகிழ்வின் காலமாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நமக்கு தருகின்ற சிந்தனையாக இருக்கின்றது. முதல் வாசகம் எஸ்ஐ இறைவாக்கினர் அதிகாரம் 58 இறை வார்த்தைகள் 4-11 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அது என்ன வாசித்து கேட்டோம், இரண்டு வகையான நோன்பினை பற்றி எஸ்ஐ இறைவாக்கினர் பேசுகின்றார். ஒன்று மனிதர் விரும்பக்கூடிய நோன்பு, மனிதர் பார்வையில் நோன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. இரண்டு கடவுளுடைய பார்வையில் கடவுள் விரும்பக்கூடிய நோன்பு எதுவாக இருக்கிறது என்பதனை எஸ்ஐ இறைவாக்கினர் படம் பிடித்து காட்டுகின்றார். மனிதருடைய நோன்பு எப்படி இருக்கும், நீங்க நோன்பு இருக்கீங்களா இல்லையா, நோன்பு இருக்கிறவன சொல்லுங்க அல்லேலூயா, நோன்பு இல்லாதவங்க சொல்லுங்க அல்லேலூயா, வெரி குட், சந்தோஷம். தவக்காலத்தில் எத்தனை நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் நோன்பு இருந்தவங்க எல்லாம் யார் யாரு, ஓகே அட்லீஸ்ட் 3-4 பேர் ஒரு நாள் நோன்பு இருந்திருக்காங்க. இந்த தவக்காலத்தில் 40 நாட்களில் பாதி நாட்களை கடந்து விட்டோம். இனி 18 நாட்கள் 17 நாட்கள் தான் இருக்கின்றது. அப்ப இந்த நோன்பு மனித பார்வையில் எப்படிப்பட்டதா இருக்கின்றது. நம்ம என்ன பண்ணுவான், நோன்பு இருக்கிறோம்னா காலையில் சாப்பிட மாட்டேன், என்ன பண்ணுவான், அப்படியே சோகமாக மூஞ்சியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், நான் நோன்பு இருக்கிறேன் நோன்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அதுக்கே யாரும் சின்ன பிள்ளைங்க தான் தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவான், திட்டி தீர்த்தி அடிச்சிடுவான். கேட்டால் நானே பசியில் இருக்கிறேன் உனக்கு வந்து என்னை தொந்தரவு பண்ணுறியா, உனக்கு தேவையா சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நாம் நம்முடைய பிள்ளைகளை அடித்து நம்முடைய பசியை அவர்களுக்கு துன்பமாக உருவாக்கி விடும். ஆகிய கடவுளை கூறுகின்றார், மனிதர் விரும்புவதைப் போல உங்களுடைய நோன்பு இருக்கக்கூடாது, மாறாக கடவுள் விரும்புவது போல நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்.
கடவுள் எப்படிப்பட்ட நோன்பை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் இன்றைக்கு காலையில் பசியாக நோன்பு இருந்தோம் என்றால், அந்த உணவு பசியா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பசியை போக்கியது என்றால் அது உண்மையான நோன்பு. நாம் தாக குடிக்காமல் இருக்கின்ற தண்ணீர் மற்றவருடைய தாகத்தை போக்கினால் அது உண்மையான நோன்பு. நாம் நம்மிடம் இருக்கின்ற உடைகளை, நம்மிடம் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, ஆடை இல்லாம மனிதருக்கு ஆடையை கொடுக்கின்ற பொழுது அது உண்மையான நோன்பாக இருக்கும் என்று கூறுகின்றார். இப்படி பசியா இருக்கின்ற மனிதருக்கு உணவும், தாகமாய் இருக்கின்ற மனிதருக்கு குடிக்க தண்ணீரும், ஆடையில் இருக்கக்கூடிய மனிதருக்கு நாம் ஆடை கொடுக்கின்ற பொழுது இரு நடுவே ஒளியக்கூடிய ஒளியாய் நாம் இருப்போம் என்று இஸ்ராயேல் வாக்கின வழியாக ஆண்டவர் கூறுகின்றார். ஆம், நாம் எல்லாம் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் எத்தனை பேர் ஒளியாக வாழ முயற்சி செய்கின்றோம்? நாம் ஒளியாக இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும், அர்ப்பணிப்போடு வாழணும். அப்பொழுதுதான் ஒரு ஒளியாக நம்மால் இந்த உலகத்திலே வாழ முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இறைவனுடைய விரும்புவது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை எப்படி கடந்து வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு வாசியை கேட்ட நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. இன்னைக்கு நற்செய்தி வாசகம் என்ன வாசிச்சோம்? இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமல் என்ன இருக்கின்றார்? நோன்பு இருக்கின்றார். இறைவனோடு தனித்திருந்து விழித்திருந்து ஜெபித்திருந்து இறைவனோடு தந்தையாக இறைவனோடு உறவாடி உரையாடி உறவுகளை புதுப்பித்து பசியோடு இருக்கின்றார். அப்பொழுது யார் வரா? அழகை வருகின்றது. சாத்தானம் என்ன பண்ணுகின்றது? சோதனைக்கு உள்ளாகின்றது. நம்ம என்ன பண்ணுவோம்? அவரு ஒரு நாள் சாப்பிடாமல், எத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்கின்றார்? 40 நாட்கள் இரவும் பகலும் சாப்பிடாம ஜெபித்திருந்து தனித்திருந்து வந்தவர்கிட்ட என்ன பண்றாரு? அவரு சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றது? அழகை வந்து அவரை சோதனைக்கு உள்ளாகின்றது. ஓகே, சாத்தான் உலகத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க இருக்குன்னு சொல்லிட்டேன்னா? பிள்ளைகளுக்கு என்ன முடியும்? பேய் படம் நல்லா பிடிக்கும் அப்படித்தானே? பெரியவங்களுக்கு பேய் படம் பிடிக்கலோ பிடிக்கலையோ, ஆனா குட்டீஸ் என்ன பண்ணுவாங்க? காஞ்சனா சந்திரமையெல்லாம் பிடிக்கும் அப்படித்தானே? காஞ்சனா பிடிக்குமா சந்திரமையும் பிடிக்குமா? ரெண்டும் பிடிக்கும்னா ரெண்டுமே ஈக்குவல் பவர். சந்திரமுகியும் காஞ்சனாவும் என்ன பண்ணுவாங்க? பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? சின்ன பிள்ளை வீட்டை விட வெளியே போக கூட என்ன பண்ணுவாங்க? பிள்ளை வெளியே போகாத, அந்த புளிய மரத்துல மரத்துல பெய் ஆடிக்கிட்டதுக்கு நீ போனீங்கன்னா உன்னை பிடிச்சிருந்து சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன காலம் மாறி போச்சு, என்ன பண்றாங்க? குட்டீஸ்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து பெரிய டிவியில பெய் படம் போட்டு நல்லா ஹாயா சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலங்கள் மாறி போய்விட்டது. பெய் பிசாசு சாத்தான் என்றால் பயம் போய்விட்டதாக இந்த பெயை பார்த்து பெரியவர்கள் வேணால் பயப்பில் என்ன பண்ணுவாங்க? இருட்டுல ஐயோ ஏதோ உருவம் போயிடுச்சு, பெய் பிசாசு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் அதை பற்றி அச்சம் பயம் என்பது எல்லாம் கிடையாது. ஏன்னாடா அவங்க ரெண்டு என்ன பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க? பயம் போயிடும். அது போல குட்டீஸ்ல என்ன பண்றாங்க? பெய்களோடு சாத்தான்களோடும் நட்போடு இருக்காங்க. அதனால என்ன போச்சு? பயம் போச்சு. ஆக இந்த சாத்தான் உலகத்தில் இருக்கிறது. இந்த சாத்தானை படைத்தது யாரு? கடவுள் படைத்ததா மனிதர்கள் படைத்தார்களா? யார் படைத்தது? நம்ம பதிலை காணோம். யார் படைத்தது சாத்தானை? கடவுள் படைச்சாரா? வெரி குட். அவருக்கு வேலை இல்லை என்ன? மனிதனையும் படைத்து விட்டு சாத்தானையும் படைத்து விட்டுட்டு சண்டை போடுங்க, நான் வந்து உங்களுடைய பிரச்சனை தீர்க்குன்னு சொல்றாரு. அப்படியா? யார் படைத்தது? கடவுள் படைக்கவில்லை. அப்ப யார் வந்தது? திருவழியத்திலே கடைசி புத்தகம் திருவழிப்பாடு அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 7-10 வாசிக்கலாம். எப்படி பேய் பிசாசு சாத்தான் இந்த உலகத்திற்கு வந்தது என்று. விண்ணகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் மூண்டது, சண்டை வந்தது. சண்டைனா பிடிக்குதானே? பிடிக்குமா பிடிக்காதா? குலாடி சண்டை, வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை, அப்படி நடக்குதா இல்லையா? வீட்டுக்காரங்க என்ன என்டர்டைன்மெண்டே என்னது? கொண்டாட்டியும் அப்பா அம்மாவும் சண்டை போகிறத ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே வாழ்ந்துக்கூடிய. அப்போ என்ன வருது? விண்ணகத்திலையும் ஒரு சண்டை வருது. விண்ணகத்தில் யாராக இருப்பாங்க? வானதுகள் இருப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருந்த நாளைக்கு மனிதர்களுக்குள்ளதான் சண்டை வருங்கன்னு. ஆனா வானதுகளிலேயும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டை எதனால வந்துச்சு? அழகுனால வந்துச்சான். வானதுகளே, வானதுகள் எல்லாமே எப்படி இருப்பாங்க? அழகா தான் இருப்பாங்க. அதுல ஒரு வானதுகள் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுச்சு? இனி எல்லாருமே எனக்கு தான் வணங்கணும், நான் தான் உங்களுக்கு கடவுள், ஏன்டா கடவுள் எனக்கு தான் ரொம்ப அழகா படிச்சிருக்காரு என்று அந்த ஒரு வானதுகள் அரக்க பாம்பாக மாறி மற்ற வானதுகளோடு சண்டைக்கு சென்னுச்சான். சண்டையில அரக்க பாம்பா மாறிய வானதுகளுக்கும் மற்ற வானதுகளுக்கும் இடையே சண்டை வந்தது. இந்த சண்டையில யார் வெற்றி பெற்றிருப்பா? சாத்தானா வானதுதரா? வானதுகள் வெற்றி பெற்றாங்க. சாத்தான் சும்மா இருக்குமா? அரக்க பாம்பா மாறிய வானதுதரே
கோபம் வந்துருச்சு. இத்தனை நாள் நான் விண்ணகத்தில் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தேன், என்னைய சண்டையை உருவாக்கி என்னை வெளியே அனுப்பிட்டீங்களே, இனியும் உங்களை சும்மா விட மாட்டேன், எனக்கு கிடைக்காத சொர்க்கம் விண்ணுலகம் இனி யாருக்குமே கிடைக்கக்கூடாது. என்ன பண்ணுச்சு, அந்த அரக்க பாம்பாக மாறி அந்த வானலில் ஒரு சதி திட்டம் முடிச்சு. என்ன சதி திட்டம், நான் இனி மனிதர்களுக்கு சோதனையை உண்டாக்குவேன், அவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்குவேன், கஷ்டத்தை உண்டாக்குவேன். அவர்களை பிரச்சனையும் கஷ்டத்தையும் உண்டாக்கின்ற போது என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவாங்க, கஷ்டத்தில் இருக்கும்போது யாரா கையில் மாட்டுவாங்கிட்டு நம்முடைய கோபத்தை காட்டுவதற்காக அவளை அது போல என்ன பண்ணுச்சு, நான் மனிதர்களுடைய கடவுளுடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் சோதனைக்கு உள்ளாக்குவேன், அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கின்ற பொழுது அவர்கள் பாவம் செய்வார்கள், அவர்கள் பாவம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு விண்ணகம் கிடைக்காது என்று இந்த அரக்க பாம்பாக மாறி அந்த வானலில் ஒரு சதி திட்டம் போடுச்சு. ஆகவே மனிதர்கள் அந்த சாதனனுடைய பிரச்சனை என்னன்னா அது பச்சோதியா மாறக்கூடியது. பச்சோதியை பற்றி கேள்விப்பட்டிருந்த பச்சோதியுடைய நிலைமை எப்படி இருக்கும், அது அடிக்கடி இடத்திற்கு ஏற்றார் போல மனிதருக்கு ஏற்றார் போல நிறம் மாறக்கூடியது, உரு மாறக்கூடியது. ஆகவே இந்த பேய் பிசாசுடைய வேலை என்னன்னா மனிதருக்கு ஏற்றார் போல மாறக்கூடியது. சண்டைகளும் பிரச்சனைகளை எப்படிலாம் உருவாக்கலாமோ அப்படி மாறக்கூடிய ஒரு பச்சோதி தன்மை கொண்டது தான் இந்த பேய் சாத்தான் இல்லதான். அதை என்ன பண்றது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரச்சனை வருகின்ற பொழுது, சோதனை வருகின்ற பொழுது சாத்தான் இருக்கின்றார். இன்னொரு பக்கம் யார் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்கள் என்ன கூறினார், சீடர்களுக்கெல்லாம் ஒரே சோகம், இந்த ஆண்டவரோட 3 ஆண்டுகள் இருந்தான், நல்லா ஜாலியாக சந்தோஷமா இருந்தான், 4 இடங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதை, அனைத்து மக்களும் நம்மை மதித்தார்கள், இன்னைக்கு இவர் இறந்து விண்ணகத்துக்கு போறாரு, இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நம்மளை இனி இந்த மக்கள் மதிப்பார்களா மரியாதை செலுத்துவார்களா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், கவலைப்படாதீர்கள், நான் விண்ணகத்திற்கு சென்று என்னுடைய தந்தையிடம் பரிந்து வீசி உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அந்த துணையாளர் தூய ஆவியர் வந்து உங்களோடு இருப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை அரவணைப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரிடம் கூறி சென்றார். அந்த ஒரு துணையாளர் தூய ஆவியர் நம்மோடு இருக்கிறார். அவைத்தான் இந்த நற்செய்தியின் தொடக்கத்திலே வாசித்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதனைக்கு அழைத்துச் செல்கின்ற பொழுது கூட யார் போகின்றார், தூய ஆவியார் உடன் செல்கின்றார். ஆம், அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 3 சோதனைகளையும் அந்த தூய ஆவியரின் துணை கொண்டு அவர் கடந்து வருகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது 2 ஆவியார்கள் இருக்கின்றார், ஒன்று தூய ஆவியார், இன்னொன்று யாரு, அசுத்த ஆவியார். நாம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது யாரை துணைக்கு அழைக்கின்றமோ அதை பொறுத்து நம்முடைய துன்பங்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறி துன்பத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்பத்தை, மகிழ்ச்சியை, அமைதியை, ஒற்றுமையை நம்மால் அனுபவிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனை வருகின்ற யாரை அழைத்தார், தூய ஆவியாரை அழைத்தார். ஆனால் நம்ம என்ன பண்ண பல நேரத்தில் அசுத்த ஆவியை தான் அழைப்போம், அப்படித்தானே நம்ம நிறைய சொல்லாடல் கேட்டிருக்காங்க, அப்படி பேய்க்கு பேய்க்கு தான் சண்டை, அப்படித்தானே என்னைக்காவது பேய்க்கு மனிதன் சண்டை கேள்விப்பட்டிருக்கோமா, படத்துலன்னு சொல்லுவாங்களே பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அங்கே இரத்த வெறி ஆட்டம் கடலாக ஓடிச்சு சொல்லுவாங்க. அதுபோல் எங்கெல்லாம் சண்டை நடக்குது அங்கே யார் இருக்காங்க, சண்டை ஒரு ஆள் சாத்தான் பேய், இன்னொரு நாள் சண்டை போட்டால் யார், தேவராம் சண்டை போடுறீங்கன்னு பார்த்து ஒதுங்கி போனால் அங்கே தூய் ஆக இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு அவன் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை தீய வார்த்தை பேசுனா 4 வார்த்தை ஆபோசிட்ல பேசினாச்சு, இது பெரிய பிசாசு, சின்ன பிசாசு பெரிய பிசாசோட சண்டை போடுது என்று நான் புரிஞ்சுக்கணும். ஆகவே எங்கெல்லாம் சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அசுத்த ஆவியார் பேய் சாத்தான் நம்மோடு உறவாடி உரையாடி உறவுகளை கெடுத்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே நான் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும், இந்த பேயை எப்படி நம்மிடமிருந்து நகற்ற வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகின்றார். நீங்களாம் எத்தனை பேர் டெய்லி திருமொழியை வாசிக்கிறீங்க, பைபிள் யாரெல்லாம் வாசிக்கிறீங்க, எல்லாம் கை தூக்குங்க, ஒரு 8 பேர் விவியம் வாசிக்கிறீங்க, சந்தோஷம், எல்லாம் கை தட்டி விவியம் வாசிக்கிறவங்க எல்லாம். ஏன்னா மனிதர்கள் நான் விவியம் வாசிக்கிறோமோ இல்லையோ, யார் விவியம் வாசிக்கிறது, சாத்தான் விவியம் வாசிக்கிறது. என்ன பண்ணுது, சோதிக்கும் ஆண்டவர் சோதிக்கின்றவங்க என்ன சொல்லுது, நீ பசியாக இருக்கின்ற ஆண்டவர்கிட்ட சாத்தான் சொல்லுது, நீ பசியாக இருக்கின்றாய், இந்த கல்லை அப்பமாகி நீ உன்னுடைய பசியை பூக்கிக்கொள் என்று கூறுகின்ற பொழுது என்ன கூறுகின்றது, ஆண்டவர் என்ன கூறுகின்றார், மனிதர் 64 மட்டுமல்ல ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்கிறார் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்ப என்ன 3வது சோதனை என்ன பண்றது, சாத்தான் வந்து நீ மேலே இருந்து கீழே குதி, அப்பொழுது கடவுளாகிய ஆண்டவர் அவருடைய வானல்களுக்கு கட்டளையிட்டு உம்மை உம்முடைய கால் கல்லில் மோதாதபடி அவர் பார்த்து கொள்வார், இது மறைநூலில் எழுதி உள்ளது என்று
சாத்தான் கூறுகின்றது. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கின்றார், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளதே என்று கூறுகின்றார். அப்ப மறைநூலை படிக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நம்ம நிறைவாக பெற முடியும். ஆக இந்த தவ காலத்தை நாம் எப்படி அருளின் காலமாக, இரக்கத்தின் காலமாக, மன்னிப்பின் காலமாக மாற்ற முடியும்? இது நாம் நினைத்தாலும் மாற்ற முடியும், கடவுள் நினைத்தாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் கடவுள் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழலாம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்தா இருக்குன்னா அது நம் கையில தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை துக்கமா இருக்க வேண்டுமென்றால் அது நம் கையில தான் இருக்கின்றார். அதுதான் ஆண்டவர் கூறுகின்றார். விடுதலை இணை சட்ட புத்தகம் அதிகாரம் 30 இறை வார்த்தைகள் 19-20 வரைக்கும் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும், ஒளியையும் இருளையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கின்றேன். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்வு இருக்கும் என்று கூறுகின்றார். ஆம், இந்த தவ காலம் ஒரு மகிழ்வின் காலமாக மாற வேண்டும் என்றால் நாம் வாழ்வையும் ஒளியையும் ஆசீர்வாதத்தையும் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தவ காலம் மகிழ்வின் காலமாக இருக்கும். ஆ, விசிந்து பார்ப்போம், நான் இந்த தவ காலத்தை எப்படி நான் மகிழ்வின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக மாற்றப் போகின்றேன்? வாழ்வையும் ஒளியையும் ஆசீர்வாதத்தை தேர்ந்து கொண்டு என்றும் இறைவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து உறவாடி உரையாடி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பற்று உயிர்ப்பில் பங்கு பெற்று தூய ஆவியின் கொடைகளாலும் கடையில் நிரப்பப்பட்டு உயிர்ப்பின் பிள்ளைகளாய் வாழப்போகின்றோமா? உயிர்ப்பின் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பள்ளி